வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ்ல நம்ம சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கினா தான் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஏன் இங்கே நின்று இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மழை வந்தால் இங்கே நிற்போம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நிற்போமா, வெயில் அடித்தா நிற்போம், அதே மாதிரி தான் இன்றைக்கான ரீசனும். சாய் பல்லவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வெள்ளையாக இருக்கிறேன்னா அங்கே வெயில் நின்றால் கருப்பாயிரும் இல்லை, அதனால் என்னென்னா இங்கே நின்றுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டேன், இல்லை ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி மூவி டைம்ஸ்னு போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டே பாதி பேர் வந்திருப்பாங்க எப்படியோ. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே இந்த மூவின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு படம் பார்க்கறது பிடிக்கும். எனக்கும் அப்படி தான், உட்காந்து விட்டால் நான் இன்றைக்கெல்லாம் கூட படம் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு படம் பார்க்குறதுன்னா பிடிக்கும். இதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்றைக்கான டாப்பிக்கும் இதுக்கு ரிலேட்டடாக இதுதான் இருக்க போகுது, படத்துக்கு ரிலேட்டடாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது எதுக்கோ சாவுவாங்கல்ல. கொரோனா வந்து செத்து பார்த்துருக்கேன், வேறு என்ன இந்த மாதிரி வயசாகி செத்து பார்த்துருக்கேன், இல்லை ஆக்சிடென்ட் ஆகி செத்து பார்த்துருக்கேன், இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி ஏதாவது ஆகி ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது ஃபீவர் ஆகுதுன்னு ஏதாவது வந்து நடுவில் ஏதாவது வந்து செத்தும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு சாகுவாங்க எல்லோரும். அதுவே பார்த்திங்கன்னா சில பேர் பைத்தியக்காரன் மாதிரி கூட சாகுவாங்க, சும்மா விஷம் குடிச்சிட்டு அது இதுன்னு. இந்த மாதிரி சாகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் சாகும் இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமாக செத்த ஒரு 10 பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, படத்தை பார்த்து செத்தவங்க. படம் என்ன அவ்வளோ மோசமாக இருந்துச்சாடான்னா அந்த மாதிரி இல்லை, படத்தை பார்த்து அவ்வளோ நல்ல படமாக அது அதை பார்த்துட்டு செத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தான் அவங்களோட சாவுக்கான காரணம். இந்த மாதிரி செத்த ஒரு 10 பேரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படம் பார்த்து செத்தவங்க லிஸ்ட்டெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன் நான். சரி, எத்தனை பேர் தான் என்னென்ன படம்னு பார்த்தா, அதை நம்ம தெலுங்கு படம் இந்த மாதிரி படமும் இருக்குது, அதில் நீங்களாம் கூட இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி படத்தை பார்த்து நாங்கள் சாவிலே இவங்க எப்படி தான் செத்தாங்கன்ற மாதிரி ஒரு 10 படத்தை வந்து நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். நான் ஒரு 10 படம் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சூரிங் 2. இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள, 1 பார்த்துருப்பீங்க, 2 பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கரமான பேய் கதை, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நானும் பார்த்துருக்கேன், நான் சாவலானா இதை பார்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 65-year-old man ஃப்ரம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 65 உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க. என்னன்னா செத்துட்டாராம் அவர் பார்த்தீங்கன்னா. இந்த படம் பார்த்துட்டு அவருக்கு வந்து 65 அவருக்கு. இந்த படத்தை காஞ்சூரிங் 2 பார்த்துட்டு என்ன ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார் அவர். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உடம்பை வந்து செத்துட்டார்ல அவர், அவர் வந்து இங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்தால் இவரை காப்பாற்ற முடியாது, சீக்கிரமாக இவர் எட்டு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும்னு சொல்லும் போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி ஆம்புலன்ஸில் தானே கூட்டு போயிருப்பாங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் காணுமா அந்த பாடியும் காணுமா, என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் போடவும் இல்லை, இதில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே டிஸப்பியர் ஆகிட்டாங்கன்னு போட்டிருக்கு, பாடி எடுத்துன்னு ஓடிட்டார் போல் அந்த டிரைவர். ஆனால் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஒரு 65 ஆள்ன ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அதுவும் செத்துட்டாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் எதுக்குன்னா காஞ்சூரிங் 2 படம் பார்த்து. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜு காரி காடின்னு ஒரு படம். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, இது வந்து ஒரு தெலுங்கு படம்னு நினைக்கிறேன். இது நானும் பார்த்துருக்கேன். இந்த படம் நம்ம விஜய் சூப்பர்லேயே போட்டிருப்பாங்க நிறைய டைம். என்னென்னா அந்த ஒரு வேறு பேரில் போட்டிருப்பாங்க, நம்ம தமிழ் பேரில் போட்டு டப் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த படத்தை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏதோ பிக் பாஸ் மாதிரி ஒரு இவ்வளோ பேர் குரூப்பை பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேமராலாம் வச்சு வீட்டுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் போய் இவ்வளோ நாள் இருந்துட்டு வரணும்னு ஒரு ஷோ மாதிரி பண்ணுவாங்க. இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போவாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே? இது நிறைய டைம் அந்த விஜய் சூப்பரில் வந்திருக்கும் அந்த படம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்து ஒருத்தவங்க செத்துருக்காங்க. அது சரி, அந்த காஞ்சூரிங் கூட பரவாயில்ல, பயமாக இருந்துச்சு எனக்கே அந்த படம் பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்து ஏன் செத்தாங்கன்னு தெரில. இந்த படத்தை பார்த்து உண்மையாகவே செத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 55 மேனாக இந்த படத்தை பார்த்து செத்துருக்காங்க, ஒரு 55 ஒரு ஆள். என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு, தியேட்டரில் உட்காந்து பார்த்துன்னு இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆகிட்டு இருக்கும் போல், என்னடா இது படம் இப்படி இருக்குன்னு அவருக்கு. ஸோ என்னன்னா, ரெண்டு டைம் ட்ரை பண்ணியிருக்காரு தியேட்டர் விட்டு வெளியே போகிறதுக்கு. போதுண்டா பா பார்க்க முடியல, நான் கிளம்புறேன்டா, நான் வீட்டுக்கு போய் வேறு ஏதாவது ஏதாவது சீரியலே பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்ப பார்த்துருக்காரு. ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறம் தலைவர்னால வெளியே போக முடியல போல், எந்தமோ ஏதோ ரீசன் மனுஷை மாற்றிக்கினார். சரி, இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துருக்கோன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி படத்தை பார்த்துட்டே தான் போயிடலாமேன்னு உக்காந்துட்டார். அவங்க தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு போல்.
சரி கம்முன்னு மாத்திரை சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும்ல, அதை விட்டுட்டு என்னன்னா தலைவர் படம் பார்க்கறதுக்கு போகிறது. சரி இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு அவருக்கு ஃபஸ்ட்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி படம் பார்த்து இருக்கும்போது என்ன இருக்குன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தலைவருக்கு. நல்லா இருட்டாக இருக்கும்ல படம் பார்க்கும்போது, மற்றவங்களாம் என்ன நினச்சிருக்காங்க தூயின்னு இருக்காரு போல், வயசான ஒரு பாவம் தூயின்னு இருக்காருன்னு நினச்சின்னு இருந்திருக்காங்க. ஆனால் படம் எல்லா படம்லாம் முடிஞ்சு லைட்டெல்லாம் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தா செத்து கிடக்கிறாரு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார் அதே இடத்துல அதே சீட்டில் பேனு செத்துட்டாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்களும் பார்த்தீங்களான்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கெல்லாம் சாவாங்களான்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானும் பார்த்துருக்கு, நீங்களும் எப்படி அந்த படத்தை பார்த்துருப்பீங்களா, அதில் பயப்படுற அளவுக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம படத்தில் இருக்க ஒரு நாலாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதுன்னு நினைக்கிறேன், மூணாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிருச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை இது என்னன்னா ஏலியன்ஸ்ன்ற படம் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, பழைய படம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எம் பிரபாகர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஒரு பையன் நம்மளை மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மிஷின் எடுக்கிறாரு இந்த பையன், என்னன்னா கம்ப்ளீட்டிங் ஏ ஹாரர் மூவி மேரத்தான். அப்படின்னா விடாமல் நான் பேய் படம் பார்க்க போகிறேன், நாளைக்கு சண்டே சாட்டர்டே அவ்வளோ தான் கிளாஸ் இல்லை நம்மளுக்குன்னு படம் பார்க்குறது உட்காந்து ஒரு நாலஞ்சு படம் அப்படியே சேர்த்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எப்படியும் பார்த்து முடிச்சிடவுண்டான்னு ஹாரர் ஃபிலிம் எல்லாம் லைனாக ஒரு அஞ்சு படம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பார்ப்பேன்னு நான் செலக்ட் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி பார்த்துன்னு இருந்திருக்கான் அந்த பையனும் பார்த்துன்னு இருக்கான். அந்த லிஸ்ட்டில் என்னென்ன படம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு, கோஸ்ட் அண்ட் ஆத்மா கதான்னு ஏதோ ஹிந்தி படமா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த படத்தெல்லாம் நம்ம நைட்டுக்குள்ளே எப்படியும் பார்த்துடணும்னு இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சு அவனும் நல்லா பார்த்துன்னு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நடுவில் உச்சா வந்திருக்கும் எப்படியும் படம் பார்த்துன்னு இருக்கும்போது நம்மளும் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி இந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்து ரெஸ்ட் ரூம் போய் வந்திருக்கான். ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து, பயம் வந்துட்டு இருக்கும் போல் இவனுக்கு ஒரு மாதிரி. என்னென்னா நம்மளுக்கே ஏதாவது ஒரு இப்போ படம் பார்க்குறோம், ஒரு பேய் படம் பார்க்குறோம்னா எனக்கும் அப்படி தான், ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது பேய் படம் பார்த்துட்டு பாத்ரூம் போய் வரும்போது யாரோ பின்னாடி நடந்து வராங்களான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த பேய் இங்கே வந்துருச்சோன்ற மாதிரி ஒரு ஆகும்ல, ஒரு மாதிரி தனியாக ஒரு பாத்ரூமில் ஹாஸ்டலில் நைட் 2 மணிக்கு பாத்ரூம் போய் வரும்போது யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பயந்து இவனும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஓடி வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா மயக்கம் போட்டான். ஒரு ஷாக்கில் என்னென்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பக்கத்து ரூம்மேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க சாட்டர்டே சண்டேன்றதுனால சத்தம் கேட்கல அவங்களுக்கு, என்ன படம் தான் பார்த்துருப்பான் அப்புறம் போய் பார்க்கலான்னு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு பக்கத்து ரூமுக்கு எல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவன் வந்து ஷாக்கில் செத்து போயிட்டான் பாவம். அவன் வந்து இந்த மாதிரி ஷாக் ஆகி விழுந்து கீழே காமன் ரூம் மாதிரி இந்த ஹால் மாதிரி இருக்கும் ஹாஸ்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரண்டா மாதிரி அப்படி இருக்கும், ரூம் ரூமாக இருக்கும், பெரிய வரண்டா மாதிரி இருக்கும், அது எல்லாருக்கும் காமன்ன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே மயங்கி விழுந்து செத்துட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நாலாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இந்த இவரது ஜீசஸ் பற்றி அவரை பற்றி கதை இருக்கும்ல, அந்த அவர் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க அவரோட கதை இருக்குல்ல அந்த படம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹாரர் படம், ஹாரர் படம்னால மட்டும்தான் கொல்ல முடியுமான்றதை இது வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டு போயிடுச்சு இந்த படம். ஏன் நாங்கள் கொல்ல மாட்டோமா இந்த மாதிரி சாமி கதையெல்லாம் கொல்லாதான்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பயங்கரமாக அவரை வந்து சித்திரவதை பண்ணுவாங்கள்ல அந்த சாமியை, அவரை ஜீசஸை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு பண்ணி அந்த எல்லாம் பண்ணுவாங்க. அந்த படம் நான் பார்த்ததில்ல, ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த படத்தை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006 ஒரு 56-year-old உமன் என்னென்னா இறந்துட்டாங்க. அந்த படம் பார்த்து ஒரு மாதிரி அவங்களுக்கு மென்டலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். அந்த படம் பார்த்து ரொம்ப அந்த படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க, இந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்தி சாவடிச்சிருக்காங்களே அது இதுன்னு அந்த படத்தை பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி என்ன யோசித்தாங்களோ என்னன்னு தெரியல, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் லேட்டர், ஒரு கொஞ்சம் 4-5 அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸாக்டாக இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. அதே படம் பார்த்த ஒரு 43-year-old அந்த சர்ச்சிலலாம் இருப்பாங்களே அந்த நம்ம கோயில் பூசாரி மாதிரி சர்ச்சில் இருப்பாங்கள ஒருத்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அந்த அங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்துருக்கீங்களா, குரூப்பாக வருவாங்க அந்த எல்லாம் உக்காந்துப்பாங்க, இங்கே ஒருத்தர் அது ஐயரா என்ன தெரில எனக்கு நின்றுட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஏதாவது பண்ணுவார், ஏதோ புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அத்தனை பேர் எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா இவர் இறந்துட்டார். அந்த க்ரௌடு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா இவரும் செத்துட்டாராம்.
அதே மாதிரி அந்த படத்தை பார்த்து ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதம் கழித்து அதே மாதிரி இவரும் செத்துட்டார். இதுக்கு முன்னே ஒரு பாட்டி செத்துச்சா 56 இயரில், 56னா பாட்டியா தெரில ஆண்டியா இந்த மாதிரி அவங்க செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 43 அங்கிள் இவரும் செத்துட்டார். இதே படம் பார்த்து ஒரு மாதிரி மென்டலாக இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. இவங்களுக்கு ரொம்ப அவங்கெல்லாம் அவங்களுக்கு டச் பண்ணிடுச்சு போல் அந்த படம் அவங்களுக்கு உள்ளேருந்து. இந்த மாதிரியெல்லாம் ஜீசஸை கொடுமைப்படுத்தியிருக்காங்களே அது இதுன்னு அவங்களுக்கு அதே யோசித்து யோசித்து இறந்துட்டாங்க. இவங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சொன்னவங்களால் நம்பவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவதார். அவதாரை பார்த்து ஏன்டா சாகணும்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் ஒரு ஹாரர் கதையும் இல்லை, அது ஒரு மாதிரி சாமி கதையும் இல்லை, அதில் யாரும் சித்திரவதையும் படுத்துறதில்ல. ஏன்னா அந்த அவதார் குட்டிங்களெல்லாம் அந்த மாதிரி என்னது அது அவங்களோட உலகத்தையும் அழிப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பெருசாக எதுவுமே இல்லை, அதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தும் செத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாரையும் அடித்து போட்டு இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு இந்த அவதார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42 இயர்ஸ் ஓல்டு ஆள் வந்து செத்துருக்காரு. என்னன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42 வயசு ஆளுக்கு இதோட இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக 3D அது இதுன்னு ஃபுல்லாக 3D விஷுவல்ஸோடு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த கிளாஸ் எல்லாம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த படம். ஸோ அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நார்மலான படம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் 3D பார்த்தோன்னா. ஆனால் ஒரு 42 வயசு ஆளுக்கு அது ஓவர் ஆகிடுச்சு போல், ரொம்ப அவருக்கு அவர் ரேஞ்சுக்கு தாண்டி போயிடுச்சு. அது அவர் பயந்துட்டுருக்காரு, அவர் என்னடா இது நம்மளை சுற்றி ஓடுது அது இதுன்னு, என்ன இது மரம் ஜட்டி போடாமல் ஓடுறாங்க, என்ன தான் இது கதைன்னா அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்ருக்காரு. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல் அவருக்கு. ஃபுல்லாக 3D பார்த்த உடனே இவர் நார்மலாவது பார்த்துருக்கணும், பார்க்காம 3D அது இதுன்னு கிளாஸ் எல்லாம் போட்டுன்னு பார்த்து அதெல்லாம் ஓடி வர்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகி, அப்புறம் தினமும் கனவுல தொல்லை பண்ணி இந்த அவதாரங்கள்லாம் கனவுல வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார் இவர். பாங்க ஒரு 11 டேஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ஃபுல் தலைவர் ஃபுல் தூங்க முடியல, எழ முடியல. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம், இது பார்த்தீங்கன்னா இந்த படமும் நான் பார்த்ததில்லை. ஃபோட்டோ பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஷார்க்கெல்லாம் இருக்கும் போல் இந்த படத்தில், பயங்கரமாக ஷார்க்கெல்லாம் எல்லோரும் கடித்து சாப்பிடும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது போஸ்டர் பார்த்தா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்த படம். அப்போது அந்த வருஷத்துக்கு அப்போது அந்த காலத்துக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேரியான படமாக இருந்துச்சு அந்த டைமுக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆன டைமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதில் என்னடா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்துக்கு அது வந்து பயங்கரமாக ஒரு ஸ்கேரியான படமாக இது. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பயங்கரமாக எழுந்து ஓடி கத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு ஒருத்தர். இவர் பேர் போடலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் பார்க்கவே மாட்டேன் என்ன உடுங்கடான்னு கட்டி போட்டு உட்கார வச்சு பாடுறா படம் நல்லாயிருக்குன்னு இருக்காங்க. அவருக்கு பாவம், எனக்கு அவருக்கு பயங்கரமாக பீதி ஆயிடுச்சு அவருக்கு நான் பார்க்கறது இல்லைன்னு இருக்காரு. ஆனால் அவர் கட்டாயப்படுத்தி அந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்துன்னு இருக்கும்போது என்னென்னா டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம் அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம் சுற்றி எல்லாம். ஏதாவது ஆனால் அந்த மாதிரி டாக்டர்ஸை வச்சுன்னு பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேய் படமாக இருந்திருக்காது. அதனால் பேய் படமானு எனக்கு தெரில, போஸ்டரை பார்த்தா அப்படி இல்லை, ஷார்க்கு தான் இருக்குது போஸ்டர் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்தனை டாக்டர்ஸ் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பிடிச்சிட்டு விழுந்துட்டார் இவர். அத்தனை டாக்டர்ஸ்னால ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல இவரை. ஐ எம் சாரின்ட்டாங்க லாஸ்ட்டில் வந்து. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 7th பிளேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த க்ரீப்பி அன்னோன்ன்ற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பழசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியான படம் இது. சர்டிஃபிகேட்னா இப்போல்லாம் படத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஏ சர்டிஃபிகேட்டு 18+ மூவிஸ் இந்த மாதிரி, இல்லை இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் பார்க்கணும், 10 வயசுக்கு மேலே பசங்க தான் பார்க்கணும், அம்மா அப்பா கூட தான் பார்க்கணும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குல்ல இப்போ வர்ற படத்துக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னே வந்த ஒரு படம் இது. இந்த அப்போல்லாம் சர்டிஃபிகேட்லாம் இல்லை இல்லை, அதனால் என்னென்னா ஒரு 9 வயசு பையன் இந்த படம் ரிலீஸ் ஆகி சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு டைம் அந்த படத்தில் நடிச்சவங்க அப்புறம் ஸ்பெஷல் பர்சன் கொஞ்சம் ஸ்பெஷல் சொந்தக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கே உட்காந்து படத்தெல்லாம் பார்ப்போம் ஒரு டைம் உட்காந்து அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கும்போது இந்த 9 வயசு பையனும் போயிருக்கான் ஆசையாக நல்ல படம் போல என்னமோன்னு. இந்த மாதிரி படம் பார்த்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்து அந்த பையனுக்கு ஹார்ட்டில் ஏதோ ஒரு டியூப் அடைச்சிக்கிச்சான். ஹார்ட் அதுனா நெஞ்சு அடைச்சி செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹார்ட்டில் ஏதோ ஒரு பைப் அவனுக்கு அடைச்சி அங்கேயே செத்துட்டான். அவன் ஹார்ட்டை பிடிச்சி விழுந்து செத்துட்ருக்கான் அந்த பையன். பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயசு பையன் அவன். இந்த மாதிரி எதுவும் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுக்காத படம்ன்றதுனால அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் அந்த படம் அந்த பையனும் போய் பார்த்து பயந்து செத்துட்டான். அங்கேயே அவன் அந்த படம் பார்த்துன்னு இருக்கும்போது ஹார்ட்டை பிடிச்சின்னு விழுந்துட்டான் அந்த பையன்.
அடுத்த படம் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 பேஸில் இருக்கிற ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு 90-80 times பார்த்துட்ருப்பேன் நான். இது ஒரு ஹிந்தி படம். என்னென்னா கிராண்ட் மஸ்தின்ற படம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 friends இருப்பாங்க இதில், காலேஜ் கதை, பயங்கரமாக காமெடியாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. அது இதுன்னு ஃபுல் காமெடி தான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அந்த காமெடி படத்துக்கு எப்படிதான் சாவாங்க, இவ்வளோ நேரம் வந்தது ஆறு அது இது நல்லா வந்துச்சா? இது லிஸ்ட்லேருந்தே வெளியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி படம். ஒரு 22 வயசு பையன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி செத்தான் பார்த்தீங்கன்னா, காமெடியாக இருக்கும். அவன் செத்த விதமும் என்னென்னா சிரித்து சிரித்து செத்துருக்கான் இந்த பையன். அவ்வளோ காமெடி அந்த படத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குமா. ஃபுல் படம் பார்த்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அப்படி சிரிச்சிருக்கான் அந்த பையன். சொல்லுவாங்கள்ல நிறைய சிரிக்காதடா அப்புறம் அழுவேன் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய சிரிச்சா அப்புறம் அழுவடா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக சிரித்து 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 லாஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டான் அந்த பையன். அந்த படம் பார்த்துருக்கும் போது செத்து போயிட்டான் பாவம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 9th place இருக்கிற படம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காமெடி படம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம். இது என்னென்னா எ ஃபிஷ் கால்ட் வாண்டான்ற ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடிக்கெல்லாம் காமெடின்ற மாதிரி அவ்வளோ காமெடியாக இருக்கும். அந்த படம் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ்ன்ற ஒரு ஆடியோலஜிஸ்ட் தான் அந்த படத்தில் ஒரு சீனை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஆடியோ அது இதுன்னு ரெக்கார்ட் பண்ணின்னு இருந்திருப்பாங்க போல். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த படத்தில் ஒரு சீன் வருமா, என்னென்னா அந்த அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவாராம், ரெண்டு மூக்கில் சொருகி ஏதோ அந்த மாதிரி ஒரு சீன் வருமா, ரெண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து ரெண்டு மூக்கில் சாஸ் தொட்டு சொருக்கிப்பாராம், அந்த மாதிரி ஒரு சீன் வருமா. அந்த சீனை பார்த்து இந்த இவர் இருக்கார்ல இந்த டேனிஷ்ன்றவருக்கு சிரிப்பு தாங்க முடியலையும் அவருக்கு. என்னடா இதுன்ற மாதிரி ஆகி அவர் பார்த்திங்கன்னா அங்கேயே செத்து போயிட்டார். அவர் மூக்கிலலாம் சொருகிறீங்களான்னு பார்த்து செத்து சிரித்து செத்துட்டாராம். ஆனால் இது இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா மூக்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொருக்குனா செத்துருவீங்களா அதை பார்த்து அதுக்குன்னு சிரிச்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி படம் 10th படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் லிஸ்ட்டில் இடத்தன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா ட்விலைட் சாகான்ற ஒரு படம். இது கரெக்டாக சொன்னேன்னு தெரியல, இந்த படமும் நான் பார்த்ததில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குறதுக்காக ஒரு உமன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தியேட்டருக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நைட்டு படத்துக்கு விட்டுருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருப்பாக்க மாட்டாங்க போல் அவங்க அம்மா அப்பா தியேட்டருக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. அதனால் யாருக்கும் தெரியாமல் ஜன்னலில் எகிரிக்குச்சு நைட்டோட நைட்டாக தியேட்டருக்கு டிக்கெட்டும் எடுத்து இந்த மாதிரி தியேட்டருக்குள்ளே போயிருக்கு இந்த பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ட்ரங்கட் கண்டிஷனில் போயிருந்துச்சான். கையில் பாட்டிலெல்லாம் எடுத்து இந்த படம் போயிருக்கு. இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு நைட்டோட நைட்டு போயிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பொண்ணு பார்த்துன்னு இருந்திருக்காமா. ஆனால் என்னென்னா லைட்டெல்லாம் ஆன் பண்ணுவாங்களா படம் முடிஞ்சதுக்கப்புறமா, இல்லை லைட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா இந்த பொண்ணு இறந்து கண்டுச்சான். ஏன்னே தெரியல உங்களுக்கு. இந்த படம் பெருசாக இதில் சிரிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை, பயப்படுறதுக்கும் எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து ஏன் செத்துருக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் அது இந்த மாதிரி செத்துருக்கு. ஒருவேளை அது ஓவராக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எதுக்கு இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி படம் பார்த்து செத்தவங்க லிஸ்ட்டில் இந்த பொண்ணு பேரும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நைட்டோட நைட்டு போய் இந்த மாதிரி பயங்கரமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி படம் பார்க்கும் போது செத்து விழுந்துருந்தாலும் சீட்லன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா படம் பார்த்தெல்லாம் செத்துருக்காது இந்த பொண்ணு, பயங்கரமாக குடிச்சிட்ருக்கும் போல், லிமிட்டை தாண்டி குடித்து செத்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்படியும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். பார்த்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எப்படியும் நிறைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்தெந்த படம் பார்த்தேன் இதிலெல்லாம் சாவறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லையாடா, எதுவுமே இல்லையாடா இதில் என்னடா சாவறதுக்கு இருக்குன்ற மாதிரி படம்லாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது எது படம் நீங்கள் பார்த்தீங்கன்றது சொல்லுங்கள். இந்த 10 படம் சொன்னேன்ல, இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். இந்த 10 படத்தோட பேரும் போட்டுடுறேன், போய் நீங்களும் பாருங்கள். நிஜமாக சாவர மாதிரி இருக்கா இல்லையான்றதை பார்த்து டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்களே எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணியோ இல்லை எங்கேயோ போய் பாருங்கள் இந்த படத்தை எல்லாம் மறக்காமல். ஸோ போன வீடியோவில் யார் யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் யார் யார் பார்த்தீங்கன்னா நவீன் நவீன், சுமதிஜி, சரண் தேஜா, சிவசங்கரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி சிவசங்கரி, திரும்பி சரண் தேஜா, போன 2 வீடியோவில் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நம்ம கேமரா கேர்ளுக்கு வந்து எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ, இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க நம்ம கேமரா கேர்ள், அப்போ வந்து பிடிச்சி நின்றுருக்காங்க பாவம் கை கால்லாம் வலிக்கும் போல். ஸோ தேங்க்ஸ் சொல்லிடுங்க மறக்காமல் நம்ம கேமராமேன் கமெண்ட்டில் வந்து. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த தேங்க்ஸை மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.